நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்தியம் என்ற நபர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தில் தாராப்கஞ்ச் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து இருவரும் சேர்ந்து ஊர் ஊராக சுற்றியதுடன் பல நேரங்களிலும் உடலுறவிலும் ஈடுபட்டுள்ளனர். இதையெல்லாம் சத்தியம் வீடியோவாக எடுத்தும் வைத்துள்ளார். இந்நிலையில்தான் இவர்களின் காதல் விவகாரம் அந்த பெண்ணின் வீட்டாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அந்த பெண்ணின் தாய் அவரை மிரட்டி வேறு ஒரு நபருக்கு திருமணம் செய்தும் வைத்துள்ளார். ஆனால் திருமணத்திற்கு பின்பு சத்தியம் அந்த வீடியோவை காட்டி தன்னிடம் உடலுறவுக்கு வருமாறும் அழைத்துள்ளார். இதையடுத்து அந்த பெண் தன்னால் அப்படி செய்ய முடியாது என்று கூறி மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சத்தியம் அந்த வீடியோக்களை அந்த பெண்ணின் கணவருக்கு அனுப்பியுள்ளார். இதனால் கணவன் மனைவிக்குள் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த பெண்ணை அவரின் தாய் வீட்டிற்கே அனுப்பி வைத்துவிட்டார். இந்நிலையில்தான் வீட்டிற்கு வாளாவெட்டியாக வந்துவிட்டார் என அவமானப்பட்டு அந்த பெண்ணும் அவரது தாயும் வீட்டிற்குள்ளேயே இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் அவர்களின் வீட்டின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து கொண்டு பார்த்தபோது தாய் மற்றும் மகள் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த பகுதி போலீசார் சத்தியமை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.